சாய்ராம் வணக்கம் ரொம்ப நாளாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்த கொஸ்டினில் முக்கியமானது இந்த சப்த மாதர்களை பற்றி எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏழு கன்னிமார்கள் தான் சப்த மாதர்கள்னு சொல்லுவாங்க பிராமி மாஹேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி நிறைய பேர் கோயிலில் போய் கும்பிட்றீங்க இவங்களுடைய தாற்பயமே என்னென்னு தெரியாமல் இவங்களை எதுக்காக கும்பிடுறோன்னு தெரியாமல் நிறைய பேர் கும்பிட்டுட்டு வரீங்க இது கண்டிப்பாக தெரிஞ்சு கும்பிட்டா அதோடைய பலன் மிக 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 பெரியது ஸோ இவங்களில் ஒவ்வொருத்தராக எடுத்து நம்ம இப்போது பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தரை கும்பிடும்போது என்னென்ன பலன்கள் அதனால் உங்களுக்கு லௌகீக வாழ்க்கைக்கு என்ன தேவை இதை பற்றிய முழு விளக்கமும் இப்போது உங்களுக்கு சொல்ல போகிறேன் இவங்களை பற்றிய விளக்கங்கள் தெளிவாக தேவி பாகவதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பெருமைகளை நம்ம தமிழ் இலக்கியமும் பேசி இருக்குது அதே போல் மகாபாரத போரில் தூதுவரா மகாவிஷ்ணு கிருஷ்ணர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோபத்தில் விஸ்வரூப தரிசனம் காமிக்கிறார் அதில் இந்த ஏழு கன்னியுமார்களும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கப்பட்டிருக்கு அது மாத்திரம் இல்லாமல் இது இந்த ஏழு பேருமே எங்கேருந்து தோன்றினாங்களோ அம்பிகை கிட்டேருந்து நேரடியாக தோன்றியவர்கள் இந்த போர் டைமில் இந்த போர் நடந்துக்கிட்டு இருக்குது தேவர்களை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அம்மா சண்டை இருக்காங்க போட்டுகிட்டு இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த பண்டாசுரன் எல்லாம் அழிக்கிறதுனும் பண்ணும்போது ஒவ்வொரு தேவதையாக அம்மனுடைய இருந்து ஒவ்வொரு பாகத்துலேருந்து வந்து சண்டை போடுறாங்க ஸோ அம்மனுடைய நேரடி சக்தி அப்படின்றது தான் இந்த ஏழு கன்னிமார்களும் சத்த மாதர்களில் ஐந்தாவதாக நம்ம பார்க்க போகிறது வாராகி இப்போது இருக்க காலகட்டத்தில் வாராகி வழிபாடு மிக அதிகமாக போய்கிட்ருக்கு நிறைய பேர் வாராகியை வணங்குறாங்க வாராகி லலிதாம்பிகையோடைய படைத்தலைவி தலைவி வராக வராகமூர்த்தி அவதாரத்துடைய அம்சம்தான் இந்த வாராகி இவங்க கையில் சங்கு சக்கரம் ஏந்தி இருப்பாங்க அபய முதல வச்சுருப்பாங்க கலப்பையும் இருக்காங்க ஸோ இவங்க மிகவும் சக்தியான தேவதை மாத்திரம் இல்லாமல் மிகவும் அன்பான தேவதையும் இதுதான் இவங்களுடைய விசேஷம் இவங்க எல்லா படைகளுக்கும் தலைவியாக இருந்தாலும் மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான உணவை வழங்கக்கூடிய தேவதை இவங்க தான் ஓகேங்களா அதே போல் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது வச்சுக்கோங்க ஒரு மனிதனுக்கு வயிற்றில் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா வராகியை வழிபாடு செய்தால் இந்த டைஜஷன் ப்ராப்ளம் சரியாகும் இந்த வராகி விஷயத்தில் நிறைய தவறான ஒரு வெளியில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் உண்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வராகியோடைய மந்திரத்தை சொல்கிறோம் வராகி கும்புறோன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய மூல மந்திரத்தை எடுத்து சொல்கிறாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல சில மந்திரங்கள் பார்த்துருப்பீங்க ஓம் ஐம் க்ளௌம் ஐ நமோ பகவதி வார்த்தாலி வார்த்தாலி வாராகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் ஆரம்பிக்கும் இந்த மந்திரத்தை தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு வராங்க இது தவறான விஷயம் இப்படி சொல்லக்கூடாது இது கெடுபலனை கொடுக்கும் அதாவது இவங்கள போர் தேவதைகள் இவங்கள முறைப்படி உபாசகம் எடுத்து அதாவது இவங்கள உபாசகம் பண்ணி சித்தி செய்த ஒரு கிட்ட இவங்களை முறைப்படி மந்திர உபதேசம் வாங்கி அதுக்குண்டான வழிமுறைகள் ஓமங்கள் தர்ப்பணங்கள் இதெல்லாம் கொடுத்தால் மாத்திரமே இதோடைய முழு பலனும் வந்து சேரும் இல்லை த குடும்பத்திலேயே கெடுதல்கள் நடக்கும் அதனால் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் வாராகியெல்லாம் வழிபாடு செய்யும்போது ரொம்ப சாந்தமான தேவதை தான் அதாவது நன்மைகள் கொடுக்குறவங்க தான் பட் சரியாக ஹேண்டில் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம் இந்த தேவதை நம்மளோட செய்யாத பாவங்களை அகற்றக்கூடிய சக்தி உள்ள தேவதை வாராகி மனிதனுடைய உடம்பில் எலும்புக்கு அதிபதி இவங்க தான் அதே போல் இந்த உடம்புல அந்த பித்தம் வாதம் சொல்லுவாங்களே அதை நிவர்த்தி செய்யக்கூடிய தேவதையும் இவங்க தான் ஸோ இந்த அம்மாவை வழிபாடு செய்யும்போது பல நல்ல காரியங்கள் நமக்கு நடக்கும் நமக்கு தேவைகள் நிறைவேறும் இந்த பூமிக்கு அடியில் இருக்குது இல்லையா இந்த உருளைக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் இந்த அம்மாவுக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் ஆனால் இது சமைக்கும்போது அதில் கண்டிப்பாக பூண்டும் வெங்காயமும் சேர்ந்து இருக்கணும்ன்றது ஒரு விதி இருக்குது இந்த அம்மாவுடைய சமையலில் ஓகேங்களா அது மாத்திரம் இல்லாமல் சைவ முறையில் கொடுக்கும்போது முறுக்கு வெள்ளரிக்காய் இந்த ரெண்டும் நெவேதயமாக வச்சு அதை தானமாக கொடுத்தால் உடம்பில் எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதி இந்த வாதம் சம்பந்தப்பட்ட வியாதி பித்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அதே போல் இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிற பிரச்சனைகள் நிவர்த்தியாகி நல்ல செல்வ செழிப்போடு உண்டான வழிமுறைகள் கிடைக்கும் இந்த அம்மாவுடைய காயத்ரி மந்திரம் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க இந்த மூல மந்திரங்கள்லாம் எடுத்து பண்ணாதீங்க இந்த மந்திரத்தை யார் வேணாலும் சொல்லலாம் சொல்லும்போது எல்லா விதமான நற்பலன்களும் வந்து சேரும் இப்போ வாராகி தேவியோடைய காயத்ரி மந்திரம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஓம் மஹிஷத் வஜாயை வித்மகே தண்ட ஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகிம் பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை சொல்ல 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 உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும் அம்பிகையுடைய அனுகிரமம் உங்களுக்கு உண்டாகும் நல்லதே நடக்கும் சாய்ராம்